வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்திற்கு என்றைக்கும் துதியும் உண்டாவதாக வந்திருக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பந்திக்கு செல்வதற்கு முன்பதாக நாம் சில வசனங்களை வாசித்து ஒவ்வொரு வாரமும் நாம் அவரை நினைவு கூறுகிற மாதிரி இந்த வாரத்திலும் அவரை நினைவு கூற கூறியிருந்திருக்கிறோம். பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் 5வது வசனம் 8வது வசனத்தை கூட நாம் கவனத்தை செலுத்தலாம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் 8வது வசனம் பக்கம் 221 5வது வசனம் இப்படியாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இறக்க கடவுது. 8வது வசனம் அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இதனால் பந்திக்கு செல்வதற்கு முன்பதாக பார்க்க இருக்கிற ஒரு சிறு தலைப்பு, சிறிய வசனங்கள், கீழ்ப்படிந்தவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தம் என்னதாக இருக்கிறது என்று அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்புக்கொடுத்து கீழ்ப்படுத்தி நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போய் அவர் தேவன் நம்மேல் காட்டின அன்பை விளங்க பண்ணுவதற்கு அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவர் கீழ்ப்படுத்தினார். மறுபடியுமாக நான் வாசிக்கிறேன், 8வது வசனம் அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். தேவனுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது, அவருடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதா, அதற்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேனா என்னை? இயேசு கிறிஸ்து அந்த ஒரு மாதிரியை தான் நமக்கு காட்டிக்கொண்டு போனார். ரோமர் 5வது அதிகாரத்தை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 5:18-19 ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் மாப்பிளைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒருவருடைய கீழ்ப்படிதினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து செய்ததான ஒரு பெரிய தேவனுடைய திட்டத்தின் இணங்க அவர் கீழ்ப்படித்து அவருடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்ததினால் இந்த வேளையில் நாம் எல்லாரும் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகார ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய, ஒருவருடைய கீழ்ப்படிதினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று 19வது வசனம் கடைசியாக கூறுகிறது. இந்த வேளையில் நாம் பந்திக்கு நல்லாக வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய திட்டத்திற்கு என்று கொடுத்தார். இப்படி ஒரு பகுதியை நாம் இந்த வேளையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம் இங்கேயும் நாம் ஏசாயா புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறதை கூட நாம் வாசிக்கிறோம். ஒரு உங்களுடைய மனதுகளை இந்த ஒரு நோக்கத்திற்காக, ஒரு எண்ணத்திற்காக திருப்பிக் கொள்ளுங்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரவில்லை என்றால் நாம் எல்லாரும் புற ஜாதிகளாக இருந்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே சில வருடங்கள் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம், சில வருடங்கள் ஒரு புல்லுக்கு ஒப்பாய் வாழ்கிறோம் என்று இந்த வேதாகமம் நாம் கூறுகிறது. அந்த வாழ்க்கைக்கு பின்பதாக நாம் எங்கு செல்லுகிறோம், நம்முடைய ஆத்மா எங்கே செல்கிறது, தேவனிடத்திற்கு நாம் செல்கிறோமா, எங்கே செல்கிறோம் என்ற ஒரு நோக்கமே இல்லாமல் நம்முடைய ஆத்மா சென்றிருக்கும். ஆனால்
அந்த பெரிதான ஒரு ஈவு, ஒரு கிஃப்ட். அநேக நாட்களில் ஒவ்வொரு வாரமும் நாம் பங்கு பெறுகிறதுனால் மேபி நமக்கு அந்த முக்கியத்துவம் தெரியாமல் சென்றிருக்கலாம். ஆனால் தேவன் நம்ம காட்டின அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்றால், நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது தேவனிடத்திற்கு செல்வதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணினது இந்த ஒரு பந்தியினால். இந்த பந்தியை நாம் எவ்வளவு இலக்காரமாக அதனுடைய முக்கியத்துவத்தை உணராதபடிக்கு இருக்கிறோம் என்றால், இந்த நாளிலும் நாம் நம்மளுடைய சிந்தைகளை திருப்ப கண்டிப்பாக வேண்டும். தேவன் நம்மை காட்டின பெரிதான அன்பினால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தேவனுடைய திட்டத்துக்கு என்று ஒப்புக் கொடுத்தார். நம்முடைய முன் மாதிரியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒருவருடைய கீழ்ப்படிதனால் நாம் எல்லாரும் நீதிமன்றப்படுவதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அவரை நினைவு கூறுவதற்காக இந்த வேளையில் நாம் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகளும் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 21 கூட நான் வாசிக்கிறேன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத ஒரு இயேசு கிறிஸ்துவை நாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவரை பாவமாக்கினார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய கஷ்டம் வருகிறது என்றால் தேவனை விட்டு விலகி போவதற்கு முதலாவது நம்மளுடைய மனம் இணங்குவதை நாம் அநேக நேரத்தில் கவனித்திருக்கலாம். ஆனால் அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறதா, இந்த ஒரு தேவை தேவன் எனக்கு அனுமதித்திருக்காரா, இந்த ஒரு திட்டம் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்காரா, தேவனுடைய திட்டத்திற்கு என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அநேக நேரத்தில் நம்முடைய சிந்தை இருக்கிறதா என்பதையும் இந்த வேளையில் நாம் நம்மளை கேட்டுக்கொள்கிற ஒரு கேள்வியாக உங்கள் முன்பதாக வைக்கிறேன். இயேசு கிறிஸ்து எதையுமே யோசிக்காமல் தேவனுடைய திட்டம் என்னதாக இருக்கிறது. கடைசியாக நான் வாசித்த வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அந்த வேளையிலும் தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய திட்டம் என்னதாக இருக்கிறது என்று அவரும் அவருடைய வாழ்க்கைக்கு இணங்குகிறார். இந்த வேளையில் நாம் பந்திக்கு உள்ளாக செல்ல இருக்கிறோம். வைக்கப்பட்டிருக்கிற அப்பம் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கப்பட்டது. வைக்கப்பட்டிருக்கிற திராட்சரசம் அவர் நமக்காக சிந்தின ரத்தம், அதாவது அந்த ரத்தத்தினால் ஏற்பட்ட புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த புதிய உடன்படிக்கையின் மூலம் தேவனை நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாம் கடைபிடிக்கிற மாதிரி இந்த மாதிரியும் இந்த வாரமும் உணர்ந்தவர்களாக பாத்திரமாக நாம் எல்லாரும் வந்து கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தை.